உண்மையை தவிர ஏதாவது பேசியிருக்கேன்னா
நன்மை செய்யாம இருந்திருக்கணும். எனக்கு ஏன் தகுதி இல்லைன்ற? இவ்வளவு தகுதி உங்களுக்கு இருக்குல்ல, அந்த பதவிக்கு மட்டும் நீங்க ஆசைப்பட்டு போனீங்க. இப்போ உங்ககிட்ட இருக்க நல்ல குணம் எல்லாம் உங்களை விட்டு போயிடும். எப்படி போயிடுன்ற? ஏன் போகாதுங்கிறீங்க? ஐயா சாமி, நான் புள்ள குட்டிகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கோயிலுக்கு வெள்ளை அடிக்கிற காண்டாக்டை என்கிட்ட கொடுங்க, நான் பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான். நீங்க தான் பாவ புண்ணியம் பாக்குறவரு. உடனே காண்டாக்டை தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துருங்க. உடனே ஏற்கனவே இருக்கிற காண்டாக்ட் கண்ணுக்கு எரிச்சல் வரும். கள்ள கணக்கும் பா, கையாடலும் பா. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்டு வளர்த்த இந்த தொந்திய ஊழல்ல ஊதுன தொந்தி, ஊதாரி தளத்துல கொளுத்த தொந்தி அப்படின்னு செவரு பூரா சுண்ணாம்பால எழுதுவான். எழுதுறதுக்கு சுண்ணாம்பு எவன் கொடுப்பான் தெரியுமா? நீங்க பாவ போட்டு கொடுக்குறீங்களே சுண்ணாம்பு அடிக்க காண்டாக்டுக்கார, அவனே கொடுத்துருவான். இவ்வளவு இருக்கா? ஏன் தொந்திய செவரு பூரா எழுதுவானா? ஏன் எழுத மாட்டான், நல்லா எழுதுவான். அதனால ஆண்டவனை கும்பிடுறதோட நிறுத்திக்கிங்க. இந்த அரங்காவல பதவி எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். பள்ளிக்கூடத்துல இருக்கிற பசங்களையே உங்களால கட்டுப்படுத்த முடியலங்கிற பலதரப்பட்ட ஆசைகள்ல பழகி போன மனுஷால உங்களால கட்டுப்படுத்த முடியுமோ? பகவான் பேரை சொல்லி உங்களை பாவம் செய்ய தூண்டுவா, நீங்க முடியாது. கடைசியில் என்ன ஆகும் தெரியுமோ? நான் கடையில வாங்கின புடவையை கட்டிட்டு போனா ஐயர் அம்பா சேலையை எடுத்து ஆசைக்காரிக்கு கொடுத்துட்டாரு. உங்க பேர்ல ஒரு மொட்டை பெட்டிஷன் போடுவா, கெட்ட ராசில கண்டா பின்னாடி பேசுவா. பாருங்க, நிர்வாகம் பண்றதுக்கு கீர்த்தி மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கு கொஞ்சம் நேர்த்தியும் வேணும். அது இங்க இல்லங்கிற நெஞ்ச தொட்டு சொல்லுடே நோக்கு சௌரியப்படலன்னா நான் தொடரேன். சந்தோஷப்பட்டு சமாதானம் வாங்குவான பார்த்தா சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்து. காசு பணம் செலவு பண்ணாமலே பதவி எங்களை தேடி வருதுன்னா என்ன அர்த்தம்? எங்கிட்ட பக்தி இருக்குது, புத்தி இருக்குது, இன்னும் என்னென்னமோ இருக்குதுன்னு கேள்விப்பட்டுதான் அந்த அரங்காவலர் பதவி எங்களை தேடி வந்திருக்கு. நீ ஒரு நாளைக்கு உத்தரவு கொடுத்தேன்னா அந்த சேர்ல உட்காந்துட்டு வரண்டி? முடியாது. அப்ப மூணு மணி நேரமாக உத்தரவு கொடுத்து அந்த போர்டுல என் பேர் எழுதட்டும். ரொம்ப நல்லா இருக்கு. சாதாரணமாவே நம்ம பாத்திர கடையை பாத்துக்க முடியல உங்களுக்கு. அந்த கோயிலுக்கு லட்சக்கணக்கான சொத்து இருக்கா, அதையா போய் பாத்துக்க போறீங்க? ஊழையை கண்டாவே பயப்படுற ஆளு நீங்க. ஆன மேல ஏறி அம்பாரி பண்ண முடியுமா? நான் ஆன மேல ஏறது நீ பாக்கல, குருவாயில காமிச்சல்ல. ஐயோ பாருங்க, வீணா வம்பு தும்பு வந்து சேரும். ஒழுங்கா போய் பாத்திர கடையை பாருங்க, போங்க. என்னடி பெரிய பாத்திரம்? கோட்டையில ஆட்சியே மாறுது, கோகுலங்காரணி கொள்கை அப்படியே இருக்குங்கானா? ஓய் நீர் ஆயிரம் சொல்லுங்கானா, நம்ம வீட்டுக்காரிகளுக்கு இருக்கிற அறிவு நமக்கு கிடையாது. அவங்களாம் சேர்ந்து உன்ன வேண்டாங்கிறான்னா அதுல ஏதோ ஒரு விஷயம் அடங்கிருக்கு. ரூமுக்குள்ள போயிட்டு வந்தாலே மாறிடுகிறே. பாத்திரம் தான் நம்ம என்ன, பதவிக்காக வாழ்றோம், பக்திக்காக வாழ்றோம், மோட்சம் தான் முக்கியம். வாட் அவுட் திஸ் ஆர்டர்? இது என்ன தின்னவா முடியும்? திருப்பி போஸ்டல்ல போடும் ஸ்டாம்பு. எனக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. நான் போஸ்ட் ஆபீஸுக்கு போறதா இல்ல பள்ளிக்கூடத்துக்கு போறதா தேவையில்லாம நான் பிரிச்சுட்டேன். 35 பைசா ஸ்டாம்பு என் தலையில வந்து இருந்தது. கலாச்சாரம் ஒரு சினிமா கொட்டாயன் வந்ததுக்கு அப்புறம்
தெய்வ பக்தி எங்க இருந்து வரும்? அம்மா, சினிமா தியேட்டர் பெருகிறதுனால கெடுதல்னு சொல்லாதீங்க. அதுலயும் சில நன்மைகள் இருக்கு. என்னடி அம்மா நன்மை? ஜனங்க தியேட்டர்ல இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல போக்குவரத்து நெரிசல் குறையுது, புகை பிடிக்கிற பழக்கம் குறையுது, திருடு விபத்து இதெல்லாம் குறையுது, ஆண்களால பெண்களுக்கு ஏற்படுற விபரீதமும் குறையுது. அடைச்சு வைக்கிற இந்த அரங்குகள் மட்டும் இல்லாம போனா நாட்டுல பல அலங்கோலமே நடக்கும். இந்த காலத்து பொண்ணு இல்லையாவா அப்படித்தான் பேசுவா? தியேட்டர்ல ஜனங்களை சேர்த்து வைக்கிறதும் அணையில தண்ணிய தேக்கி வைக்கிறதும் நன்மைக்குதாம்மா. ஆயிரம் சொல்லுங்க, கஸ்தூரி கஸ்தூரி தான். உம்மா பொண்ணு இருக்கிறே அது வெறும் பிளாஸ்டிக். வாயே திறக்க மாட்டா சாது. என்ன பண்றது, அவளோட சமைச்ச பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைய ஆயிடுச்சு. அவளுக்கு என்னைக்கு வரணும் பார்க்க போறேன். பைசாயிண்டே இருக்கு, சீக்கிரமா அவ கல்யாணத்தை பண்ணி பார்க்க வேண்டாமா? ஏன்டி இப்படி அலட்டிக்கிற? எல்லாத்தையும் அந்த பகவான் பார்த்துப்பா. இப்படித்தான் சாம்பையன் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கடைசியில அவர் பொண்ண ஒரு பால்காரன் பார்த்துட்டான். கறந்திருப்பான சாம்போட காச. அவனை கறந்தா உனக்கு அசதி. இது என்ன வேதனை? ஊரை பத்தி ஏன் பேசிக்கிட்டுங்க? நம்ம வீட்டை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? ஏன் வர பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிறத பத்தி விவரமா பேசிருக்கமே. அது இல்லீங்க, மாடி வீடு காலியா இருக்குல்ல, அங்கேயும் அடிச்சிருவோம். சும்மா இருங்க, மாடி வீடு எவ்வளவு நாள் காலியாவே இருக்கிறது? இருந்தா என்ன, கூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள பிசாசு இருக்கும். திறந்து விடு, அலையட்டும். இந்த குசும்பு பேசணும்னு குறைச்சிருந்த கழுதைங்க. பாவம், இந்த வீட்டுக்காரர் வேற நடையா நடக்கிறாரு. நீங்க என்னன்னா வர குடுத்தலக்காரங்களுக்கு எல்லாம் தேவாரம் தெரியுமா, திருவாசகம் தெரியுமா வேற கேக்குறீங்க. கடைசியில என்ன ஆகும் தெரியுமா? இந்த வீட்டுக்கு ஒரு வாசகமும் தெரியாத எவ்வளவு ஒருத்தன் வரப்போறான். நாங்க விட்டுடுவோமா? வர்றவன் கண்டர் அலங்காரத்தை கரைச்சு குடிச்சிருக்கணும், சிவபுராணத்தை சீரா சொல்லணும், குறிப்பா பட்டினத்தார் போல இருக்கணும். மத்தவன் கெட்டு போன வந்தாக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இருக்கா? கூட்டுப்போனதை என்ன மன்னிச்சிரு கஸ்தூரி, அவர் என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு, கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறேன்னு சொன்னாரு, இப்போ கை விட்டுட்டு போயிட்டாரு. விடுறி, அவன் மாரியசன் வளர்றதுல அது உன்னை காப்பாத்தின. சும்மா இருடி, தாய் தகப்ப பார்த்து செய்ய வேண்டியது இப்படி தானா பாக்குறதால எவ்வளவு தர்ம சங்கடம் பாத்தியா? ஆமா, இப்ப என்னடி செய்ய போற? அபாஷன்தான் பண்ணிக்கணும். 150 ரூபாய் இருந்தா தரியா? 150 ரூபாயா? கவலையை விடுறி, கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். குடுப்பாங்களா? நாளைக்கு அவங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம கொடுக்க மாட்டோமா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? ச்சே, உங்களோட சேர்றதே தப்பு. கஸ்தூரி, லெட்டர் போட பாக்கவே இல்லையா? உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. எனக்கா? உனக்கும் இந்த காலேஜ்ல லெட்டர் வர ஆரம்பிச்சாச்சா? குரூப் டாப்ல தான். இது உங்களுக்கு வர லெட்டர் மாதிரி இருக்காது. எதுக்கு சந்தேகம்? சத்தம் போட்டு படிச்சா சமாச்சாரம் விளங்குது. என் இதயம் கவர்ந்த கஸ்தூரிக்கு, அல்லது என் பிரிய வசந்தத்திற்கு, அல்லது உல்லாச பயணம் வந்தபோது என் மனசிலும் உலா வந்தவளுக்கு, அல்லது மகாபலிபுரம் சிற்பங்களை பார்க்க வந்த எல்லோரா ஓவியத்திற்கு, அல்லது thank you.
வா கஸ்தூரி. பூவால வரவழைக்க முடியாத உன்னை ஒரு போட்டோவால வரவழைச்சிட்டேன் பாத்தியா. உக்காரு. நான் உட்கார்றதுக்காக வரல. நான் தன்னை மறந்த வேலையில நீ என்ன எடுத்த போட்டோவே கேட்க வந்திருக்கேன். மரியாதையா கொடுத்துட்டேன். கொடுக்குற கொடுத்தா நீ என்ன தருவ? என்ன வேணும்? ஒரு அழகான பொண்ணு கிட்ட ஒரு வாலிப என்ன கேப்பா? கேக்குற வாலிப யோக்கியனா அயோக்கியனாங்கிறத பொறுத்தது. என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? அது நீ எடுத்து வச்சிருக்கிற போட்டோவை பொறுத்தது. இப்ப என்ன நினைக்கிற? என்ன பத்தி? உண்மையிலேயே நீ இதைத்தான் எடுத்தியா? ஆமா, உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காகத்தான் நான் இதை பிடிச்சேன். இல்லைன்னா நான் எதை எதையோ பிடிச்சிருப்பேன். இத என்னுடைய அன்பு பரிசா வச்சுக்கோ. அதுக்கு பதிலா என்ன காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். சாரி. கஸ்தூரி, இதுவரைக்கும் சைவ முறையில முயற்சி பண்ண முடியல. இனிமே அசைவ முறைய ஆரம்பிச்சிட வேண்டியதா. தேவாரம் திருவாசகம் தெரியுமான்னு அப்பர் சுந்தரத்துல இருந்து அருணகிரிநாதர் வரைக்கும் தப்பு இல்லாம பாடுறான். அதனாலதான் பயல அப்பர்ல குடி வச்சிருக்கோ. பக்தி பாட்டு பாடலாங்கிறதுக்காக பையனை குடி வைக்கிறத? அவன் குடும்பஸ்தானா வந்தான், அதனால குடி வைக்க ஒத்துக்கிட்டோம். அப்ப இதுல குழப்பமே இல்லையே. இதுலதான் குழப்பமே இருக்கு. குடும்ப தலைவர்கள் நாம இருக்கச்ச குடி வச்ச விஷயத்தை நம்ம என்ன சொல்ல வேண்டாமோ? அதை சொல்லணும்னு தான் நினைச்சுட்டு இருந்தோம். நம்ம பொண்ணு வரன் விஷயமா சபையில பேசிட்டு இருந்தப்போ வருவாய் திருவாய் பாடுற நேரம் வந்துருச்சு. நீங்க பாட ஆரம்பிச்சீங்க, நாங்களும் பாடுத்துட்டோம். இதேதான் தினங்களை விட்டுட்டு விட்டுட்டு படுக்கிறீங்களே. விடு, நல்லா தான் பாடுறான். அப்ப இவனை நம்ம பஜனைக்கு வச்சுக்கிருவோம். பாடுறானே தேவி நீயே, புந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான், அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே. தேவி நீயே பாதையில் நிழலாகுவேன். உன்னை பார்த்தால் பொங்கும் இன்பம், உன்னை நினைக்காத நெஞ்சத்தில் சுகமில்லையே. உந்தன் திருநாமமே என் திருமந்திரம், உந்தன் திருநாமமே என் திருமந்திரம். நித்தம் பூஜையும் வேதமும் உனக்காகவே தேவி நீயே. உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான், அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே. தேவி நீயே
போதும் உங்கள் பூஞ்சோலை பூவென மனம் வீசுவேன் எந்தன் வாழ்வின் உந்தன் அபிஷேக சந்தனம் நான் ஆகுவேன் தென்றல் காற்றாகியே உனை நான் தீண்டுவேன் தென்றல் காற்றாகியே உனை நான் தீண்டுவேன் உன் வானத்தில் வெண்மதி நான் ஆகுவேன் தேவி நீயே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான் அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே தேவி நீயே எண்ணம் ஈடேற வழி காட்ட வேண்டும் மண்ணில் என்னாலும் மங்களம் பெற வேண்டுமே நெஞ்சில் ஆடும் ஆசைகள் கோடி அவை நிறைவேறும் பார்க்கிறேன் இங்கு அதற்காகவே ஒரு வாரம் கேட்கிறேன் வண்ணமாமழை நீ என்ன அருள் செய்கவே தேவி நீயே உந்தன் திருக்கோயில் மணி தீபம் நான் அன்பு பூமாலை நான் சூட வந்தேனே தேவி நீயே வீதியில பூ போட்டுக்கிட்டு இருந்தனா ஏன் உன் வீட்டுக்குள்ள வந்தேன்னு நீ கேட்கவே இல்லையே வீட்டுக்கு வாடகை கொடுத்துருக்க மாட்டேன் வெளியேத்திருப்பாங்க ஓ 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க முடிஞ்சா என்னால கேவலம் ஒரு 500 ரூபாய் கொடுக்க முடியாதா ஒருவேளை இப்படி இருக்கலாம் எப்படி காசிக்கு போனா புண்ணியம் கிடைக்கும்னு நம்புற மாதிரி எங்க கோகுலம் காலிக்கு வந்தா கௌரவம் கிடைக்கும்னு வந்திருக்கலாம் ஏன் உன்னை அடையணும் அடக்கணும்னு வந்துருக்கூடாதா நாய் தனக்கு நைவேத்தியம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டா அது நடக்கிற காரியமா நான் நாயா கஸ்தூரி இந்த நாய்க்கு நைவேத்தியம் மட்டுமல்ல உன் குடும்பமே கும்பாபிஷேகம் பண்ண வைக்கிறேன் மத்தவங்க சம்மதிக்க உன்னை பெத்தவங்க ஆசீர்வதிக்க என் மனைவியா உன்னை என் காலில் விழ வைக்கிறேன் இதுக்காகத்தான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னா இடத்த மாத்திக்க நான் மாத்திக்க போறேனா இல்ல நீங்க மாட்டிக்க போறீங்களான்னு பாப்போம் கேள்விப்பட்டிருக்க இது என்ன ஓம் சக்தி
பிச்சுக்கிட்டு மொட்டை மாடியில விழுந்த மாதிரி. என்ன தேஜஸ், என்ன தேஜஸ், மயக்க நிலையிலேயே வர்றார். ஏப்பா, நீ குடி இருக்கிறதுக்கு எங்க வீடுதான் கிடைச்சதா? ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த புள்ள நம்ம வீட்டுல குடி இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி தட்டாதீர்கள் தாயே, நெஞ்சு தாங்காது. என்ன தாயன்பு, என்ன தாயன்பு? எந்த ஊர்? யாதும் ஊரே, யாவரும் கேளிர். கேக்குறோம் கேக்குறோம். அப்பா அம்மா? ஆண்டவன் தான் எனக்கு அப்பாவும் அம்மாவும். உங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணி வச்சது? மிஸ்டர், மாடிதான் உங்களுக்கு சொந்தம். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே எனக்கு சொந்தமாக போதே. இவனுக்கு இருக்கிற கொழுப்ப, உன்னை மாடியில குடி வச்சத தப்பு, கூடத்துக்கு வந்ததும் இல்லாம ஊஞ்சல உட்காந்துட்டு ஆடிக்கிட்டு இருக்கியா? அதானே ஏண்டாப்பா, உன்னை பகவானோட பக்தரா நினைச்சோம், இப்படி பாவத்தோட மொத்தமா இருக்கியடா பாதி. இவங்கிட்ட என்ன பேச்சு? மரியாதையா சொல்றேன், இந்த வீட்டை விட்டு காலி பண்ணு. சிரிக்கிறா? இந்த சிரிப்புக்கு என்னடா அர்த்தம்? அட்வான்ஸ் 5000, அக்ரிமெண்ட் 5 வருஷம். இந்த வீட்டுக்காரனே என்ன வெளிய போன்னு சொல்ல முடியாது. பாட்டு வர பாடுறா என்ன கிண்டலா? ஏய், பாத்துக்கிட்டே இருங்க, உன்னை எப்படி நாங்க காலி பண்ணிடுவோம்? அப்படி காலி பண்ணிட்டா உங்களை நான் செல்லா காசாக்கிடுவேன். என்ன இந்த மாடியில குழி வைக்கிறதுக்கு? இந்த வீட்டு சொந்தக்காரனுக்கு தெரியாம ஆளுக்கு 50 ரூபாய் கமிஷன் கேட்டீங்க. அப்படின்னு வேற சொல்ல. இது மட்டும் இல்ல, இந்த அம்மா புருஷனுக்கும் உங்களுக்கும் ஒரு கமிஷன். இப்படின்னு உள்ள சொல்ல. நம்ம பள்ளிக்கூடு வாத்தியாருக்கும் இந்த பாக்கிற அம்மாவுக்கும் ஒரு உங்களுக்கும் ஒரு பால்காரருக்கும். இப்படி விக்ரமாதித்தன் கதை மாதிரி விதவிதமா சொல்லுவேன். எப்படி, நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவா இல்ல காலி பண்ணிட்டு போட்டுமா? உங்க அபிப்பிராயத்தை மாடிக்கு வந்து சொல்லுங்க. பாவி, அவன் பாவி இல்லடி, பப்பாவி. இடம் கொடுத்தா எலி கூட எஜமான் ஆயிடும். இப்ப பதறி என்ன பிரயோஜனம்? பொறி அங்க இருக்கு. எதுக்கு உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு சார்? ஓ, புதுசா போலீஸ்ல ஆள் எடுக்கிறாங்களா? ஆடு எடுக்கிறாங்க. உன் மேல ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன? ஆசார கோசாரமான குடும்பத்துல பூந்து நீ ஆபாசமா நடந்துக்கிறியாம? பாசத்தோட நடந்துக்கிறேன்னு எழுதியிருப்பாங்க, நீங்க தப்பா படிச்சிருக்கீங்க. ஷட் அப். குட்டியும் புட்டியுமா இருக்கேன்னு உமேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுவா சார்? அவங்க நான் போடுற சென்ட் புட்டியையும் நான் வளர்க்கிற நாய்க்குட்டியையும் பத்தி எழுதியிருப்பாங்க. தெளிவா எழுதியிருக்கிறாங்க, விஸ்கி புட்டி, பிராந்தி புட்டின்னு. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், என்கிட்ட பர்மிட் இருக்கு. பர்மிட் இருக்கிறவன் தண்ணி போடலான்னு கவர்மெண்ட்லயே சொல்லியிருக்கு. பர்மிட் தண்ணிக்கு தான், கண்ணிக்கு. அதுக்கு அவட்ட தான் பர்மிட் வாங்கணும். கவர்மெண்ட்ல வாங்கணும்னு சட்டத்துல இடமே இல்ல.
ஓ, விஸ்வாமித்ரியா? போடா உள்ள. வீட்டில் ஒருத்தர் இல்லையா? யாரோ புது வீடு குடி போறாங்களா? பால் காட்ட கூப்பிட்டாங்க. ஓஹோ, வீட்ல யாரும் இல்லைங்கிறதுனால இப்படி வெறியாட்டம் போடுறீங்களா? இது வெறியாட்டம் இல்ல, வெஸ்டர்ன் டிஸ்கோ. இப்ப எப்படி இருக்கு? உங்க பழக்க வழக்கத்தை எல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. இது பண்பாடு உள்ள குடும்பம். மிஸ் பண்பாடு, அப்படியே எனக்கு ஒரு புது ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருங்க. ஸ்கூட்டரா? இத பாருங்க, நாங்க மிடில் கிளாஸ் குடும்பம், கொஞ்சம் பார்த்து கேளுங்க. நான் ஹெட் மாஸ்டர், ஹெல்மெட் வேணுமானா வாங்கி தரேன். ஸ்கூட்டரே கொடுக்கற அளவுக்கு ஒரு இடம் வந்திருக்கு. வேணும்னா செகண்ட் ஹேண்ட்ல ஒன்னு பாத்துருக்கேன் சார். அதெல்லாம் முடியாது சார். தவணை முறையில ஒன்னா வாங்கி தரேன். எப்படி? வீர் ஒரு மாசம், ஸ்டெப்னி ஒரு மாசம், ஹேண்ட் பேர் ஒரு மாசம், ஆரன் ஒரு மாசம். இது என்னது பெருச்சம்பள வியாபாரம் மாதிரி? இது நமக்கு சரிபட்டு வரும். இத பாருங்க, பொண்ண பிடிச்சிடுதுன்னு சொல்லிட்டு இப்படி கோச்சிட்டு போனா எப்படி? நீங்க கேக்குறது நாங்க தரோம், ஆனா கொஞ்சம் நிதானமா தரோம். சரி, வரதட்சணை கேக்குறீங்களா? சட்டப்படி தப்பு. கொடுக்கிற உங்களையும் ஜெயில போட்டுருவாங்க, வாங்குற உங்களையும் ஜெயில போட்டுருவாங்க. அப்ப ஜெயிலுக்குள்ளே சம்பந்தத்தை பேசி முடிக்கலாமே. என்ன சார், எனக்கு பெரிய வேதனையா இருக்கு. வரதட்சணை கேட்க கூடாதா? என்ன அநியாயம்? அநியாயம் தான். பொண்ண பெத்த ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அவளை கட்டி கொடுக்கறாங்க. அங்க அவ குடும்பம் நடத்துறா, குழந்தை குட்டிகளை பெத்து கொடுக்கறா, கிழங்கட்டங்க ஏதாவது இருந்தா அதுகளை வேற கவனிச்சுக்கிறா. திடீர்னு கட்டினவ கட்டைய போட்டான்னா கழுத்துல இருக்கிற தாலி அறுத்துட்டு கமுநாட்டிங்கிற பேரை வாங்குறா. இவ்வளவு தூரம் உழைக்கிற ஒரு பொண்ணை உருவாக்கி தர்றவங்களுக்கு நீங்க ஏதாவது கொடுப்பீங்களா? அதை விட்டுட்டு வரதட்சணைங்கிற பேரால வாட்டி வதைக்கிறீங்களே. சுவாமி சொல்றது நியாயமா தான் இருக்கு. உமக்கு வரதட்சணை கிடையாது, உன்ன எழுந்து போங்க. ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைக்கிறது ரொம்ப கஷ்டம், கெடுக்கிறது ரொம்ப சுலபம். ரொம்ப ஈஸியா கெடுத்துட்டீங்களே, நல்லா இருங்க. பாத்தீங்களா அந்த பொண்ணு மனசு எவ்வளவு வேதனைப்படுது. முண்டாவா போய் சொல்றியா? அதை வேண்டி அவுத்து விடுறேன். சுவாமி ஜெய்!
சாமியை பார்க்கணுன்றதுக்காக பழ வகைகளோட மரியாதையை செலுத்தணுன்றதுக்காக வந்திருக்கிறோம். செட்டியார் சொன்னார், இந்த மாதிரி எங்க சம்சாரங்கள்லாம் சேர்ந்து உங்களை தப்பா பேசிட்டாங்க, போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கோம்னாரு. சரி, இன்னும் நாங்க பழ வகைகளோட பள்ளிக்கூட வாத்தியார் வேலை இங்க வந்து காட்டுறியா?
அது என்ன உன் மாணவனா கம்மன்றியா? நீ ரூமுக்கு வாங்க, அங்க வந்து பேசிக்கிறேன். நானும் ரூம்ல வந்து பேசிக்கிறேன். சாரி சாரிய கொடுங்க சார். சாவி உங்க பேர் சொல்லிட்டு யாரோ வாங்கிட்டு போனாங்களே, நஞ்சுண்ட சிட்டியா? அத்தியாயா, நஞ்சு நமக்கு முன்னாடி பஞ்சு மாதிரி பறந்து வந்திருக்கிறான். அவனுக்கு முன்னாடி நாம சொர்க்கத்தை பாத்துடணும். ரூம் நம்பர் என்ன? ஒன்பது. யோ, என்ன விட்டுட்டு போறியா? வா சார், உங்க சாவி பல இடத்துக்கு போகும். ஆமா சார். சொர்க்கம் வாசலே கதவை திறந்து கூப்பிடுறது. போகவா? நம்ம சொர்க்கம் அங்க இருக்கு, பின்னாடியே வாங்க. போயிட்டு வர்றோம். நாங்க போயிட்டு அப்புறமா வர்றோம். கர்ம ஐயா, இங்கெல்லாம் வந்துட்டு பாதைய பாத்தீரா? எப்படி இருக்கு? ஆறுகழி மாதம் பஜனை பண்ற மாதிரி நீளமா இருக்கு. அப்போ அந்த பஜனை இங்கே வச்சுக்கலாம். கிரீரா பண்ணலாமே. பாத்து. எனிபடி கிஸ் மீ? என்னது எனிபடி கிஸ் மீ? என்ன எனிபடி கிஸ் மீ அப்படின்னா யாராவது என் முத்தம் கொடுங்களே அர்த்தம். தப்பா சே, நான் கொடுப்பனா? எனக்கு தெரியாதா? சொர்க்க அங்க போவோமா? புகையை பார்த்து விடுமா? அம்மாடி நல்லா தம் அடிக்கிறமா. வாங்க. வாங்க அங்க போய் உட்காருங்க. பையெல்லாம் கீழே வச்சுட்டு முக்காடை எடுங்க. கூட்டு போறேன்னு சொல்லிட்டு பஞ்சமா பாத நடக்கிற நரகத்துக்கு கூட்டு வந்துட்டீர. முதலியார், நரகத்துக்கு பக்கத்துலதான் சொர்க்கம். இப்ப இங்க இருக்கோம், அப்புறம் அங்க போறோம். அப்பதான் சுவாமிகள் தத்துவங்களை சாத்துக்குடி ஜூஸ் புளியற மாதிரி புளியறார். ஏ சுவாமிகள், எந்த காலேஜில் படிச்சீர்? மன்மதா காலேஜ். ஓ, மன்மதா காலேஜா? யா ஐயர், பள்ளிக்கூடத்தை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். மன்மதா காலேஜ்ங்கிறது எங்க இருக்குது? ரவி காலேஜ் இருக்குன்னு, அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல தான் மன்மதா காலேஜ். அது எனக்கு ஒரு அளவும் புரியல. அது கிடக்குது. ஆமா, செட்டியார் எங்க சாமி? பாத்ரூம் இருக்கேன். ஏன்னா வந்த உடனே இந்த ஆள் வயித்த கழுவுறானே. செட்டி கண்டபடி திம்பாயா? வயித்த கழுவுற வாய கழுவுறேன்னு அப்படியே பாத்ரூம் கழுவிட்டு வந்து தொலையா? கஷ்டம். ஆமா. என்ன ஆயுர்வேத மருந்து மாதிரி இருக்குது முதலியார்? உங்களோட இம்ச தாங்க முடியல. என்ன அத வெட்டிவர் சர்பத்து? ரெண்டும் இல்ல, இது சோமபானம். சொர்க்கத்துல செய்யறது சோமபானமா? தாமபானம்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன கோணலா சொல்றீங்க சாமி? மேனிஃபேக்சர்டு பை சொர்க்கம்னா ஒத்துண்டு ஏத்துக்கணும். சரியா ஏத்துக்கறா? இத என்ன செய்யறது? மேலோகத்துல இருக்கவாள்னா இத சாப்பிட்டு தான் ஒண்ணுக்கு போறாங்களா? அதுதான் நமக்கு மழையா வருதா? நீர் ஒரு இல்டேட் காணா, அதாவது நன்னா படிச்சிருக்கேன்னு அர்த்தம். ஓஹோ, இத சாப்பிட்டு தான் லவ் பண்ணுவா? லவ்வா? அது சரி, இத நாம சாப்பிட்டுட்டு யார லவ் பண்றது? இத ஏற்பாடு பண்ண சுவாமிகள் அதை ஏற்பாடு பண்ணாம விடுவாரா? அவர் சாமியா இல்ல மாமாவா? அவர் டூ இன் ஒன். முதல்ல இத சாப்பிடுங்க, அப்புறம் ஒன் இன் டூ ஆயிடுவீங்க. சோமபானமே சோமபானமே. என்னயா அபசகுன மாதிரி குடிக்க போகும்போது குருவி சத்தம்? குருவி இல்ல சார், இது காலிங் பெல். யாரோ கூப்பிடுறாங்க பாத்து. சோமபானமே சார், உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. கண்ணு முழிய தோண்டி போடுவேன். போடா வாடான்றும் செய்ய முடியாது. சொல்லு. நான் ஒண்ணு கேட்டா கரெக்டா பதில் சொல்லுவியா?
என்னது? நீ ஒய்ஃபை தவிர வேற யாரையாவது தொட்டுக்கிறியா? நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்கண்ணா. நீ யார்ட்டா சொல்லிடுவேன்? சித்தி அம்மா. நான் யாருக்கிட்ட சொல்ல? சித்தி கிட்ட மாட்ட சொல்லுவியா? அது அதுலரா இப்ப அடிச்சு கிழுவாங்கள. சத்தியமா சொல்ல மாட்டியா? ஐயர, நம்ம கட்ட தொட்டி இருக்க, அதுல ஆப்ப சுட்டு வித்தான் அலமேல. அப்பவே நினைச்ச மூணாவது பையன் உன் முகஞ்சாடையா இருக்கிறான். அந்த பையன நான் தானே படிக்க வைக்கிறேன். பயம் வெக்கம் மரியாதை உங்களுக்கு. சொர்க்கத்தை பார்க்காம அவத்த கொண்டு அள்ளி முடிய மாட்டேன். பேச்சையும் காணோம், மூச்சையும் காணோம். மூச்சையும் காணும், பேச்சையும் காணுமா? என்ன பண்றது செட்டியார? ஃபினிஷ் பண்ணிட்டேன். நாங்க செய்யலிங்க. உளராதே, உளராதே. இதோ பாருங்க, நீக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாம் முதலியாரா? ஆனா பாவி, நானா புடிச்சு தள்ள? அந்த பொண்ணுதானே துரத்திக்கிட்டு வந்தா? அந்த பொண்ணுதான். அப்ப சொன்னபடி கேட்கணும். நீங்க சொல்றத நான் கேக்குறோம். என்ன சொன்னாலும் கேக்குறீங்களா? நீ என்ன சொல்றாலும் நான் கேக்குறேன் சாமி. ஹலோ மிஸ் பண்பாடு, பயந்துட்டியா? யாம் இருக்க பயமேன். மிஸ் மர்னு, இந்த புடவை நல்லா இருக்கா? உனக்கு பிடிக்கலனா சொல்லு, வேற மாத்திக்குவோம். எப்படி? என்ன இது கேக்குற? கட்டிக்க போறவ நீ தானே? கட்டிக்க போறவளா? நானா? உன்னையா? கடல் வத்தி கருவாடு தின்னலாம்னு குடல் வத்தி சத்துச்சா கொக்கு? அஃப்கோர்ஸ் நான் கொக்கு தான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், நான் உன்னை கொத்திட்டு போக வரல, கட்டிட்டு போக வந்திருக்கேன். அதுல ஒரு சின்ன வருத்தம், அட்சதை போடுறதுல ஒரு ஆள் குறைஞ்சு போச்சு. அது யாருன்னு கேக்குறியா? அத நான் சொல்லக்கூடாது. அவங்க வரும்போது நீயே எண்ணிப்பார், உனக்கே புரியும். மிஸ் பண்ணு, வாட் அபவுட் திஸ் படவை? நீயே கட்டிக்க. அப்ப இதை நீ கட்டிக்கிறங்கறியா? ஓகே, மாத்தி மாத்தி கட்டிக்குவோம். இந்த பஸ் வளைஞ்சி வளைஞ்சி வர்றதும் அப்ப லட்டு டு லட்டு ஃபைட்டு.
அதனால ஸ்டோ பூந்தி ஆயிடுத்து. அப்படியா? இதோ வருது, இது எல்லாத்தையும் தின்னும். ஏய் தரா பிரசாதம். திருப்பதி பிரசாதம். இது தர்கா பூந்தி இல்லடா, திருப்பதி லட்டு. இது திருப்பதி லட்டே இல்ல, லாலா கிட்ட பூந்தி மாதிரி இருக்கு. அறிவு கேட்டவன எப்படா தெரியும் உனக்கு? எங்க அப்பா எங்க அம்மாக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு, அவங்களுக்கு தெரியாம நான் தேடி தேடி திம்பேன். திருப்பதியில இப்ப பக்தர்கள் கூட்டம் எல்லாம் அதிகம், லட்டு குடிக்க முடியல, காற்றாயிட்டு விட்டாங்க. அதுல நம்ம லாலா கடை மாட்டிக்கிச்சு, நாங்களும் மாட்டினுட்டோம். ருக்குமணி, இவங்க பேசுறதுல ஏதாவது உங்களுக்கு புரியுதா? ஒரே குழப்பமா என்ன உங்களுக்கு? எங்களுக்கும் ஒரே குழப்பம் தான். வந்துட்டீங்களா? திருப்பதியில அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கு, எவங்க எல்லாம் சிகை அலங்காரம் செய்யப்பட்டவா? ஆமா, ஆகையினால நாங்க மொட்டை அடிக்காம திருப்பி வந்துட்டோம். உங்க வீட்டுக்காரர் மாத்திரம் ஸ்ட்ரைக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் மொட்டை அடிச்சு விட்டுதான் வருவேன்னு டவுன் திருப்பதியிலேயே தங்கிட்டோம். அதுல ஒண்ணும் குறைச்சல்ல. அப்படியா? என்ன இருந்தாலும் எங்க வீட்டுக்காருக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்தி. எங்களை இருக்கீங்களே, மொட்டை எடுத்துருந்தா எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருந்திருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒரே பீட்டிக்கிட்டு போகுது. உங்க பிராமணன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. இப்படி அசையாட்ட வந்து நிக்கிறாரு. கொத்து கொத்து நல்ல ஒரு கட்ட கொண்டாட்டி குத்துறது நீர் ஏதா? நான் பாத்திருக்கேன். செட்டியார் கொண்டாட்டிக்கு என்னயா பண்றது? அனதர் மேரேஜ் பண்ணி வச்சிருவோமா? ஓய், என்ன என்ன மாமாவாக பாக்குறீரா? இது என்ன வாயில வைக்கிறீர்? வரல சரிச்சிருவே. சங்கிலி கருப்பனின் வரலாறு. பாண்டிச்சேரிக்கு போனதுல இருந்து எனக்கு மனசு சரியே இல்ல. பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி ஏங்க தெரியுது? அது என்ன பெரிய புனித ஸ்தலமா? ஆத்துல யாராவது கேட்டு போறா? ஆத்துலயும் இல்ல குளத்திலயும் இல்ல, எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போயிட்டான். மனசுல இருக்க வேதனைய கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாம்னு பார்த்தா இது பெரிய காவேரி தண்ணீர் பிரச்சனை, பேசி தீர்க்கறதுக்கு போங்கண்ணா. சங்கிலி கருப்பன் நகமும் சதைமா இருந்த செட்டியார் போயிட்டா? செட்டியார் போயிட்டானா? போக வச்சங்கானா? நீர் தானே சொன்னீரு, ஆத்திரையும் குளத்திலையும் யாரும் இல்லைன்னு? பக்கத்துல ஆத்துல இல்லையா? இருக்கா? அப்புறம் என்ன மூடும்? மூடிட்ட நீர் ஐயரும் இல்லை, நீ அறிவும் இல்லையா? என்ன என்ன சொன்னீரு? ஐயரும் இல்ல, உமக்கு அறிவும் இல்லைன்னு சொன்னேன். அப்படியா? அதான் பசங்களும் அப்படியே சொல்றானுங்க பள்ளிக்கூடத்துல. நீயே ஒரு பையன். சங்கிலி கருப்பனின் வரலாறு. ஏயா இப்படி என்ன கொல்றீரு? செட்டியாரோட சம்சாரம் என்ன? சாயங்காலம் ஆனா தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு வாசல்ல வந்து நின்னு புருஷன் எப்ப வருவா எப்ப வருவான்னு ஏங்கி தவிக்கிறாளே, அவளுக்கு என்னையா பதில் சொல்றது? அம்மையா, அந்த செட்டியாரை எப்படியா கொன்ன? நேக்கு வர்ற கோபத்துக்கு வயச பார்க்க மாட்டேங்கணும். ஒரே நீர் கொண்டுட்டு என் மேல படிய வைக்கிறீங்க? நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு நார வேண்டாங்கானோ? அது போட்டும். அந்த பிக்கு பையங்க, அந்த பொறிக்கு பைய பேரை எடுத்தா நேக்கு கோபம் வருங்கண்ணா. நான் என்ன பிரியத்திலையா கேக்குறேன்? அவனால ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குங்கானோ? ஓஹோ, நாம ரெண்டு பேரும் கொலை செஞ்சதை அவன் பாத்துருக்கான், எங்க காட்டி குடுத்துற போறான்னு பயப்படுறியா? பின்ன அதான் எல்லாம் நடந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். மொத்த பேரும் சேர்ந்து பஸ்ல ஏறி ஒண்ணில்லைங்க. நகர முதல் எழுத்தெல்லாம், அகர முதல் எழுத்தெல்லாம், நகர முதல் எழுத்தெல்லாம், ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கறத அவையார் எழுதினாருன்னு நான் சொல்றேன். இல்ல, நீ காரைக்கால் அம்மையார் எழுதினாங்கன்னு நான் சொல்றேன். அதுலதான் கன்ஃபியூஷன். அது திருவள்ளுவர் அம்பத்தூர் படுத்துறான். உமக்கு அறிவே இல்லை. ஆவடிக்கு பக்கத்துல அங்க எழுந்தாது. நஞ்சு சரியா? தெரியுமா உங்களுக்கு நஞ்சா? எப்ப உண்டாரு அது? சரி. விரும்பி விரும்பி விரும்பி
நஞ்சுண்ண செட்டியார் உங்களோட தானே குடியிருந்தாரு? இருந்தார். இப்ப இல்லீங்க. எங்க உங்களுக்கு தெரியாதா? ஒன்னா இருந்தவரு, ஒரே குடும்பமா பழகினவரு. அவரை நீங்க நீங்க ஏதோ பண்ணிட்டீங்கன்றதுக்காக விசாரிக்கிறதுக்கு நான் இங்க வரல. எங்களுக்கு சார் சத்த மிரட்டினா விடவிட விடவிடன் வந்துருது, என்னமோ தெரியல. இதெல்லாம் பார்த்ததே இல்லையே. ஆமா, மூச்சே நின்னு போல இருக்கு. அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? ஆமா, அவரோட பாத்திர கடையில வேலை பாக்குறவரோட சம்சாரத்தை அந்த செட்டியார் கடத்திட்டு போயிருக்காரு. அது எப்படி முடியும் நம்மளோட பாண்டிச்சேரியில? எங்களுக்கு நம்பிக்கையே இல்லீங்க. அது நம்பிக்கையே இல்லையா? அது எப்படி அவளை கரெக்டா சொல்றீங்க? எப்படி கரெக்டா சொல்றோம்னு கேட்டா நாங்க எப்படிங்க சொல்ல முடியும்? பாவம், இவரோட சம்சாரம் தான் சொல்லையா? ஆமாங்க, செட்டியார் எந்த செய்த காலமோ அந்த சேர்ந்து என் கொண்டாட்டே காணாங்க. எங்கயாது பகல்ல இவருக்காக இவருடைய சம்சாரம் சாப்பாடு எடுத்துட்டு வருமா? அந்த மாதிரி நேரத்துல அந்த செட்டியார் ஒரு மாதிரி பாப்பாரா? முதலாளி தானே, சரி பாக்குற விட்டுட்டுங்க. ஆனா இனிமேல் தப்பு செய்வாரு நான் நினைக்கவே நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே கொண்டாட்டிங்க. உஷாரத்துக்கு ஒரு கொண்டாட்டி போதாதா? உனக்கு அறிவு இருக்காங்கண்ணா. இவன் உயரம்பத்துல இருந்தா அவன் ஓடிட்டா செட்டியாரோட. செட்டியாரை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சா உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இல்ல நடக்கிறதே வேற. நடக்கிறதே வேற என்ன? அப்ப நம்ம பொண்டாட்டி வேலை கொடுக்க முடியுமா? உமக்கு விபத்தியே இல்ல. இன்ஸ்பெக்டர் ஒரு வழியா போயிட்டார். அப்பா அம்மா, ஐயோ, யார பார்த்தாலும் பிரசவ வேதனையா இருக்கு. பிரசவ வேதனையா? நம்ம பிரச்சனையும் வேதனை தான்யா. அப்பா நிக்க முடியல. செட்டியாருடைய உயிரை தான் காப்பாத்த முடியல, அவரோட மானத்தையும் காப்பாத்த முடியலையே. யார் யாரு? அது செட்டியார் சமைச்சு போடுவோம். எனக்கு எங்க வீட்டுக்கார பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? என்ன எங்க அப்பாவை எப்ப கேட்டாலும் தலைய தொங்க போடுறீங்க? ஏன் சிம்பாலிக்? சிம்பாலிக்கா? ஆமாமா, உங்க பாத்திர கடையில சொட்ட தட்டுவானே கோபாலசாமி நாயுடு. ஆமா, அவனோட வைஃப் வச்சலா விடவிடன்னு இருப்பாளே. இந்த ஒல்லியா இருப்பாள, அவளை தானே சொல்றீங்க? ஆமா. அவளுக்கு என்ன? அவளை உங்க ஆத்துக்காரர் லேசா தள்ளிட்டு போயிட்டார். எவங்கட்டு போனா என்ன ஆட எனக்கு மந்த உது. அடடாடா, எவன் கட்டு போனா என்ன எனக்கு ரொம்ப அந்த ஊது. அவனுக்கும் கொஞ்சம் ஊத்து. அவனுக்கும் கொஞ்சம் ஊத்து. ஏ சிலுக்கு 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 சில்லுன்னு வீசு. ஏ சிலுக்கு 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 சில்லுன்னு வீசு. எவன் கட்டு போனா என்ன எனக்கு ரொம்ப அந்த ஊத்து ஊத்து ஊத்து. தவறுகள் செய்யாத மனுஷன் இல்லை,
தடுமாறு என்னும் தவறு இல்லை, தவறுகள் செய்யாத மனுஷன் இல்லை, தடுமாறு என் மீதும் தவறு இல்லை. கட்டு போனா என்ன எனக்கு ஒரு மன்னவுக்கு தானத்திலே சிறந்தது நிதானமுன்னா, பானத்திலே சிறந்தது இதுதான் அண்ணே. தானத்திலே சிறந்தது நிதானமுன்னா, பானத்திலே சிறந்தது இதுதான் அண்ணே. பானத்திலே ரத்த இன்று பரப்பதற்கு கைகண்டு குடிச்சவன் வாழணும் அண்ணே. பானத்திலே ரத்த இன்று பரப்பதற்கு கைகண்டு குடிச்சவன் வாழணும் அண்ணே. கட்டு போறான் எனக்கு ஒரு மன்னவுக்கு சமயத்தில் கெட்டதும் அந்தரத்தில் ஆடுகின்ற அம்பலவானே அவ சொந்த புத்தி சமயத்தில் கெட்டதும் எவன் கட்டு போனா என்ன எனக்கு ஒரு மந்தபுத்து சிலுக்கு 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 சில்லுன்னு வீசு, ஏ சிலுக்கு 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 சில்லுன்னு வீசு. தெரியுமாங்க மறுபடியும் இந்த ரொட்டி வந்திருக்கு தெரியலையே, யார் எரிஞ்சது என்னது ஆவி எப்படி இங்க வந்த ரிக்ஷாவில்தான் பாண்டிச்சேரியில இருந்தா? ஆமா ஆமா, இது யார் ஓட்டிட்டு வந்தா? அட அறிவு கட்டம் உண்டங்களா, ஆவிக்கு காலை நீட்டம்னு உங்களுக்கு தெரியாதா? வாடாங்க ஒன்னா குடியிருந்தோம், ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னா பஜனை பண்ணோம். இருந்தாலும் உமக்கு மரியாதை இல்லை, உமக்கு அறிவு இல்லை. செட்டியாரா பேசுறாரு, ஆதி இல்ல பேசுது. ஆதி மரியாதை கொடுக்காதா? கிடையாது ஆதிக்கு.
சரி பேசுடா. டேய் மூணு பேர் ஒன்னாத்தானே இருந்தோம், ஒன்னாத்தானே போனோம், என்ன மட்டும் கொண்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் ஏண்டா இங்க வந்தீங்க? அனுபவிக்க போறீங்க நீங்க? சைக்கிள் ரிக்ஷா இந்த வீட்டுக்குள்ளே நிறுத்திட்டு நீ இங்க எடுப்பியா? ஓ ரூமுக்குள்ளேயே வரும். சத்தியரவன் அப்படி எல்லாம் சொல்லப்படாது, உங்க காலில் விழுறேன். அறிவட்ட ஐயர ஆவிக்கு ஏதுக்கான காலு? அப்ப வீட்டுல விடுறேன், விழுந்தாலும் விட மாட்டேன். ஐயா என்ன காணம், நீ என் பொண்டாட்டி தாரதாரையா கண்ணீர் விட்டுருக்கா? நீங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கண்ணை தொட்டு தொடச்சாதான் என்னையா? உம்மை சம்சாரத்தை நாங்க தொடலாமா? கற்பு போயிடாதா? அப்படி ஒண்ணு இருக்கா? சரி அதை விடு. இந்த வீட்டுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து செட்டியார கையாடல் பண்ணிட்டாரு, ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிட்டாருன்னு கொடுத்த கம்ப்ளைண்ட விசாரிக்க வந்தாரு. அப்பதாவது சொல்லக்கூடாதா இந்த செட்டியார் புடம் போட்ட தங்கம்னு? சொல்லலாம் சொல்லலாம், ஆனா நாங்க பித்தளை ஆயிடுவோமே. இருங்க, உங்க ரெண்டு பேரும் சகர டப்பா வாக்கி நான் தட்டு தட்டுன்னு தட்டுறேன். யோ இந்த செட்டியார் உத்தமமானவன்னு என்னைக்கு நீங்க சொல்றீங்களோ அது வரைக்கும் இந்த அவுத்த கூந்தலை நான் அள்ளி முடிய மாட்டேன், முடிய மாட்டேன். நான் ஒரு ஆம்பளை பாஞ்சாலி. ஆம்பளை பாஞ்சாலி, ஆம்பளை பாஞ்சாலி விட்டா பெரியது ஆயிடும். ஐயரே என்ன செய்யறது? எதுக்கும் கவலைப்படாதீங்க, முடி இருந்தாதான் இந்த பொம்பை எல்லாம் சுத்தமா முட்டடிச்சுட்டா. செட்டிய புடி, அடி புடி, அடி புடி, அடி புடி, அடி புடி, அடி அடி புடி, அடி புடி, அடி புடி, அடி புடி, அடி விடுங்க, விட மாட்டேன். மொட்டை அடிச்சா விட மாட்டேன். ஐயோ என்னையா மொட்டை அடிக்கிறீங்க? யாருமே ஐயோ ஓ முடியா செட்டியார் முடி இல்லையா? செட்டியார் ஏன் நீங்க மொட்டை அடிக்கணும்? ஏன் அப்படி பேயாட்ட என் பின்னால பிடிச்சு உழுக்குறேன். திருப்பதிக்கு போயிட்டு வந்தா வாழ்க்கையில திருப்பம் ஏற்படும் சொல்லுவாங்க. இவங்க வாழ்க்கையில குழப்பமே ஏற்பட்டுருது. திருப்பதிக்கு போயிட்டு வந்தா தானே திருப்பம். செட்டியார் திருப்பதிக்கு வரலையே, அதுல என்ன உங்களுக்கு ரெண்டு பேரும் கவலை? பாத்தியாட காணாம போன உங்க அப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க கனவுல எல்லாம் வராரு, கொண்டாட்டின்னா என் கனவுல வர மாட்டேங்கிறார். ஏமா கடையில இருந்து வரலன்னா ஏன் வரலன்னு கேக்கலாம், கனவுல வரலன்னா எப்படிமா கேட்க முடியும்? பேசாம படு. விநாயகா இது உனக்கு நல்லா இருக்கா? மூணு பேருமா சேர்ந்து வந்துதான கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம், எங்களை ஏன் பிரிச்ச? ஓய் யார பார்த்து நான் கையாட்டுறீங்க? கணபதியை கேட்டா நீ வேற. அப்படி திரும்பானா? இது நியாயமா உனக்கு? அடிச்சு கொண்டு விட்டு ஆணையமலையை பணி பண்றீங்க? யாரையும் அடிச்சு கொண்டா என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே? நீங்க பண்ணின கொலையை மறைக்க போய் போலீஸ் வந்து இறைச்சாடுது. எங்கம்மா தங்க போறேன்? தங்க போறேன். ஐயோ நீ ஆத்துக்காரி திட்டுவாளே? வீட்டுல தங்கறையா? எனக்கு ஆத்துக்காரி இருக்காளே. சரி வேண்டாம், வேற வீடு எடுத்து போயிடுவோம். எப்படியா மெயின்டைன் பண்றது? என்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஐயா. முடியாதுன்னு சொல்லுடியா. நேர போய் செட்டியார் கொண்டாட்டிய பார்த்து உங்க வீட்டுக்கார் திருப்பதிக்கு போகிற சிவரோக பதவி போயிட்டாரு, அவர் அனுப்புனது இந்த ஐயரும் முதல இருந்தாலும் அப்படின்னு சொல்லிவிடுறேன். சொன்னதை கேட்டியா? ஏன் காரணம் அலறீரு? ஆளுக்கு 50-50 போட்டு எப்படியாவது நம்ம தலையை எழுத்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். என்னால முடியாது ஐயா. முதல்ல தூரத்தை பாருங்க, நான் அடுத்த நினைக்கிறேன். பாக்குறோம், சீக்கிரம் பாருங்க. பாக்குறோம். பாய் அறியும். போய் முள்ளியார் வாழ்க்கை.
என்ன செய்ய போறீங்க? என்ன இப்படி மாடு மாடி வருது? மணி ஒன்னு அடிச்சிடுத்து, இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. எதுக்கு பூங்கா அவனை புது கொடுத்தனும் போறாளே, என்ன பண்றது? பால் காய்ச்சிட வேண்டியதா? ஏங்கண்ணா கத்திரையிலே, வீட்டு முதலாளிக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமே, பணத்துக்கு என்ன பண்றது? ஏன் உமோட்ட இல்லையா? நான் மாச சம்பளக்காரன், நீர் ஹோட்டல் வச்சிருக்கீரு. அட இட்லி வடைன்னா ரெண்டு எடுத்து கொடுத்துருவேன், பணம் எல்லாம் பவுனாவில் இருக்கு. இது கை நிறைய வளையல் இருக்கு, உறுதிருக்கா? ஏங்கண்ணா உண்மை பொண்டாட்டியில வளையல் இல்லையா? கவரி. என்ன காணும் இந்த ராத்திரில இப்படி துப்புறீரே, நான் எப்படி போய் குளிப்பேன்? ஆமாமா, நீ குளிச்சு கிழிச்சு இப்போ இத கழட்டினா முடிச்சுக்குவாளையா? சோப் போட்டு கழட்டிட்டா முண்டம், தண்ணி ஜில்லுன்னு பட்டா முழுக்க போறாது. அப்போ நானும் மேக்கா கழட்டுட்டுமா? நீயா அறி இருக்காங்கானு அடுத்த பொண்டாட்டி தொழலாமா? அப்படி ஒண்ணு இருக்கோ? அப்படி ஒண்ணு இருக்கோவா? அதே தெரியல, நீ ஒரு வார்த்தையா இருக்கு. இப்படி வந்து உட்கார், பந்தவச கழட்டுறேன் நான், தாண்டும் தொடாதீரம். ஆமா, இதை அடகு வச்ச அப்புறம் திருப்பி இல்லாமல அப்படிதான் போல இருக்கு. என்ன அப்படிதான் போல இருக்கு? கழட்டுக்கடா. யாருடைய அந்தஸ்தையோ காப்பாத்தணுங்கிறதுக்காக ஆண்டவன் என்னை அசிங்கப்படுத்திட்டான். பரவாயில்ல, குஞ்சிடபாதம் பஞ்சாபி, எல்லாரும் இது கோவிலுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு குறை வராம பார்த்துங்க. அம்மா அமிர்தம், குழந்தை எழுப்பிட்டு வாமா, இனிமே நாங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். நல்லவங்களை கெடுக்கிறவங்களுக்கு பேரு வில்லன் தானே? பாவம், கதை என்னன்னு தெரிஞ்சுக்காம கதாநாயகனை வில்லனாக்க பாக்குறேன். உனக்காக வலை வீசினது உண்மைதான், ஆனா வளையலுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப அந்த திருடன் யாரு? அந்த திருடனை தான் கேட்கணும். அந்த பெரிய செட்டியார் மட்டும் கட்டில கையை மடக்கிட்டு படுத்திருந்தாருன்னா கரெக்டா திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். அவர் கைய நீட்டிட்டு படுத்திருந்தாரு, மாட்டிட்டாரு. சமாளிச்சுதா சந்தோஷப்பட்டுக்காத. திருட யாருன்னு அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். பொண்ண பகட காயா வச்சு விளையாடினது பாரதத்தோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது மறுபடியும் தொடருது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க துரியோதனன் தான், ஆனா ஒரு நாளும் என்ன பாஞ்சாலி ஆக்க முடியாது. பாக்கலாமா? பாக்கலாம். அவளா எந்த அந்த லட்சணத்துல நீர் வளையல கழட்டி இருக்கீர்? எழுந்துட்டா
எழுந்த உடனே என்ன பார்த்துட்டா எனக்கு மனம் போயிடுவோன்னு. அதனால செட்டியாரோட மாமனார் கையில மாட்டி விட்டேன். அவன் ரெண்டு கையை வச்சு அந்த வலையில நமக்கு எல்லாம் காட்டி கொடுப்பான்னு நான் என்னத்தை கண்டேன். அவன் எப்படி ஆட்டினானோ நீர் மாட்டினாலான்னு அவன் ஆட்டினா. ஆக மொத்தத்துல நாம தண்ணிய தொட்டதுனால நம்ம குடியே கெட்டுச்சு. சின்ன செட்டி செத்தா பெரிய செட்டிக்கு மானம் போச்சு. இப்ப நம்ம மானம் போக போகுது. வீடு மாத்து வைக்கிறேன்னு சொன்னாங்க. போது முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு. ஒருத்தர் என்னா பாரட்டேனே துப்பு துப்புன்னு துப்பி போடா துப்பி. ஏம்மா நீ இன்னும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கே போலியா? போறேன்னு சொல்றேங்க ஐயா. கொஞ்சம் சொன்னா கூட கோயில்ல விபூதி கொடுங்க குங்கும கொடுங்க கேப்பா. நீ சுண்ணாம்பு கொடுன்னு கேக்குறியம்மா. யாருமா நீ ஒரு கோயில் இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்குது. அதுல கிளை இருக்கு. அதுக்கு மேல ஒரு கிளி இருந்தது. அந்த கிளிக்கு இந்த அம்மா தான் வழக்கமா பழம் கொடுக்கறது. அந்த கிளி இப்ப செத்து போச்சு. எங்களுக்கு பழம் கொடுக்க வந்திருக்கான். என்ன இது ஊரே இவளை பார்த்து பயந்துட்டு இருக்கு. இவா என்னடான ஒரு பொம்மை நாட்டி பயந்துட்டு இருக்காளே. என்னமோ இருக்கு கேட்டுருவோமா. எதுக்கு வம்பு? ஏதாச்சும் கேட்க போய் காசு வராத கோயில குறுக்கடா போட்டுறப்பாரா. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. வளையல் எடுத்தது பெரிய செட்டியார்னு பழைய போட்டீங்க. அவரு ஊர்ல இல்ல. இப்ப சங்கிலிய காணும். அப்போ யாரோ வீட்டுல இருக்கிறவங்க தான் எடுத்திருக்கணும். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போ. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? கம்ப்ளைண்ட் கொடுப்போம். துப்பறியும் நாய் வந்து சங்கிலி எடுத்தவனே கப்புன்னு பிடிச்சிடும். கோயில் குளத்துக்கு போய் தான் பழக்கம். போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகணுமா? ஐயோ வீட்டு ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சா தெரியாம போவோம். ஏழு போவனாச்சே. எப்படி இருக்கு? ஐயர் வீட்டு செய்ய போட்ட உடனே மகாலட்சுமி மாதிரி நிறைஞ்சு இருக்கு. இந்த வருமா என் சம்சாரம் இந்த சங்கிலி மேலேயே உயிரை வச்சுட்டு இருந்தா அதை திருடி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டேன். எப்படியாவது அடக்கி வாசிச்சுட்டு ஊரை போய் சேருமா? நாங்க வீட்டுக்கு போறோம். ஆஹா நிச்சயமா நீங்க சாப்பாட்டுக்கு வழி பண்ண போறது இல்ல. நான் நேரம் போய் செட்டியார் சம் தரத்தை பாக்குறேன். எதுக்கு? அவர் திருத்தணி போகல, சிவரோக பதிலி போயிட்டாரு. அவரை அனுப்புறது முதல்ல யாரும் ஐயா இருந்தாலும் அடுத்து சொல்லிடுறேன். அந்த அம்மா ஆத்துல இருந்தா தானே நீங்க வளையல் கேஸ்ல வெளியே அமிச்சுட்டுமே. அவரை பாதிக்கிறா செட்டியார் அமைச்சிட்டு அவர் சம்சாரத்தை அமைச்சிட்டீங்களா? இவ சும்மா கூட பாரு, நான் நேரம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இப்பவே நாங்க ரெண்டு பேரும் மளிய கடைக்கு போய் நிக்கிறோம். நாய்க்கு இருக்கிற புத்திசாலித்தனம் கூட மனுஷங்களுக்கு இல்ல. அதுக்கு தெரியுது திருட யாருன்னு, உனக்கு தெரியலையே. அனாவசியமா என்ன சந்தேகப்பட்டியே. போகட்டும். இப்ப அது என்ன புரிஞ்சுக்கிட்டே. அன்னைக்கு கோயில்ல எங்க வீட்டு பெரியவங்க காலுக்கு வாங்குற செருப்புல கூட கவனமா இருப்பாங்கன்னு சொன்னியே, இப்ப அந்த பெரியவங்க எவ காலுக்கு செருப்பா இருக்காங்கன்னு தெரியுமா? பூங்கா பூங்காவனா? யாரு பெண்கட்டு வழியா வந்து என்ன இவ்வளவு பிரியமா கூப்பிடுறது? அப்பவே சொன்ன கேட்டியா? ஏயா கொஞ்சிர. ஐயோ கொஞ்சம் கூப்பிடுறியா? பயத்துலதான் கூப்பிட்ட அந்த அம்மாவை. அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்கல்ல. பிரியமா தான் கூப்பிடுங்க. நான் என்ன வேண்டாம் சொல்ல போறேன். ஆமா முன்கட்டு வழியா வராம ஏன் பின்கட்டு வழியா வந்திருக்கீங்க? ஒண்ணுல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எட்டி கட்டி பார்த்தா அசிங்கமா போயிடுமேட்டு. அம்மா மூணு முட்டு மளிகை சாமானும் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நடு பை உண்ணுதுமா, இந்த பை என்னது, அந்த பை அவருதுமா. உப்பு புளி மிளகா, நீ தேய்ச்சிக்கிறதுக்கு மஞ்சள், உன் தங்கச்சி தடவிக்கிறதுக்கு இந்த பாரு அரிசி, ரிக்ஷாவில வருது. அடாடாடா என்ன அன்பு என்ன பாசம். கட்டின புருஷன் கூட இவ்வளவு கரெக்டா கவனிக்கவே மாட்டோம். விதி அம்மா விதி. சரி பயத்துக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க.
கழுத்துக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்களேன். நகை நட்டா? ஐயோ, எங்க வீட்டுல இருந்த நகை நட்டெல்லாம் அடகு வச்சுதானே இந்த சாமான எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அது இல்ல, நானும் என் பொண்டாட்டி நகையை திருடிட்டு இப்பதான் நான் லாக்அப்ல இருந்தே வரேன். அத சொல்லலையா? நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து என் கழுத்துக்கு ஒரு தாலி கட்டிடுங்கன்றியா? ஒண்ணு சொல்லலையா? ஒரு நல்ல பையனை பார்த்து ஏற்பாடு பண்ணுங்களேன். பையனா? எங்களுக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். அவன் உனக்கு சரிப்பட்டு வராதம்மா. ஆளு யாரு சொல்லியா? நான் எல்லாம் சரிப்படுத்திக்கிறேன். செத்து போயிட்டாரே செட்டியார், அவரோட மகன், வயசு 12, பரவாயில்லையா? நான் என்ன கோழியாரவா கூப்பிடுறேன்? குடும்ப நடத்த கேக்குறையா? அப்ப நீ தான் தேடி பாத்துக்கணும். ஐயரே. என்னம்மா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கியா? என்ன எத்தனை கருவாடுக்கு கிடைக்குமா ஐயா? கருவாடா? நாங்க ரெண்டு பேரும் காஞ்சாத்தான் கருவாடு. அப்ப வா, வயில்ல போய் நிப்போம். இதெல்லாம் நம்ம தலை எழுத்து. Thank you.
பண்ணு சக்கர பண்ணு அடம் பிடிக்காதே சும்மா அடம் பிடிக்காதே பம்பர கண்ணு சக்கர பண்ணு அடம் பிடிக்காதே சும்மா அடம் பிடிக்காதே ராஜமுந்திரி வீர சுந்தரி தூங்கி எந்திரி பொம்பளை கள்ள நூறுல சுற்றுரா வெளியில் வராதே தக்காளி உடம்பு தாங்காதே இழந்த கொட்ட லவங்கம் பட்ட உறங்க கூடாதா கொஞ்சம் உறங்க கூடாதா கோழி குஞ்சு அடையலவம் பஞ்சு எங்க நிலைய கண்டு இறக்கம் கொண்டு உறங்க கூடாதா வீட்டு சங்கதையே இங்க ஊறிக்கிட்டு இருக்கு. ஆடி போயிடுங்க ஆடி.
பேசாம ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஆளுக்கு ஒரு பக்கமா தள்ளுங்க. தள்ளி விடுறதா? தள்ளி விடுறது மட்டும் இல்லம்மா, கைகால் புடிச்சு விடணும் சொன்னா கூட புடிச்சுதான் ஆகணும். என்னடி சொன்ன? இவ கால போய் பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு தலை எடுத்தா என்னம்மா பண்றது? கோயில் புறா குப்பமேட்டுக்கு போய் வந்துட்டா கோபுரத்துல எச்சில் தான் படும். குழந்தை துருக்கமா சொல்லுது, உங்க வீட்டுக்கார வந்தது கேளுங்க, விவரமா சொல்லுவாங்க. வாங்க பாப்போம். முன்னாடியே தெரியுமா? இவங்க சமூக சேவகி. சமூக சேவகி இவங்க என்ன தெரியாம பேசுறீங்க? பாண்டிச்சேரியில இவங்க என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா? இது என்ன வேலை? நேக்கு தெரியாத வேலையா? இது தேச தொண்டர்னு சொல்லுவாரோண்ணா. அதே மாதிரி இந்த அம்மா தேச தொண்டகி. தேச தொண்டகி. பாண்டிச்சேரியில ரோடெல்லாம் சரியில்லை, இவங்க ரோடு போட்டாங்க. ரோலர் இல்லாம ரோட்ல இவங்களே உருண்டாங்க. ராட்ட சுத்தந்த மறந்துட்டேனா? பஞ்சு தீர்ந்து போய் பருத்தி காட்டில உட்கார்ல. ஆமா, இவங்க இல்லன்னா வேட்டியே இல்லையே. சும்மா இங்க ஏன் ரெண்டு பேரும் சேர்ந்து உளறீங்கப்பா? நாங்களா உளறோம்? இவங்க ஒரு கொல்ல டேபிள் சேர் பீரோ எல்லாம் செய்யல. அவா ஒரு கொல்ல டேபிள் நாற்காலி எல்லாம் செய்யறாரா? சுருக்கமா சொன்னா சுதந்திர சிற்பி. துப்பாக்குறதை எல்லாம் ஏற்க வேண்டாம். ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு வீடு குடிச்சு கொடுத்தீங்க, அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தீங்க, அத ஆட்டுறதுக்கு ஒரு கல்லு வாங்கி கொடுத்தீங்களா? இதெல்லாம் நான் சொல்லி ஏன் தெரிஞ்சுக்கணும்? இந்த பொண்டாட்டு ஜனமா சுருக்குறாங்க. மரியாதையா சொல்றேன், ரெண்டு பேருமா சேர்ந்து ஆட்டுக்களை சீட்டு வந்து என் வீட்டுல போட்டு பார நல்ல மை ஆட்டு கொடுக்கணும். வாங்க ஐயா. என்னங்க முதலியார? என்னவா என்னமோ சொல்லிட்டு போற? வீட்டுக்கு வந்து மாவாட்டி கொடுக்க சொல்லிட்டு போற? என்னங்க அர்த்தம்? அவங்க வீட்டுல ஆட்டுக்கல் இல்லன்னு அர்த்தம். இந்த சமாளிப்பெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அவ மாவாட்ட இங்க வரல, இந்த வீட்டு மனுஷால அடையாள கட்டத்தான் இங்க வந்திருக்கா. எல்லா விஷயமும் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அவளுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நேக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். பழையல் திருட்டு, சங்கிலி அடமானம், கள்ள கணக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நான் சொல்றேன் நடந்தது என்னன்னு. அம்மணி, ஐயருக்கும் அருகம்புல்லுக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான் உங்க ஆத்துக்காருக்கும் அந்த அம்மாவுக்கும். சித்தருக்கும் மூலிகைக்கும் என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான் இந்த சத்தியவானுக்கும் அந்த பூங்காவனத்துக்கும். நீங்க ரெண்டு பேரும் அவளை தொட்டதே இல்லன்னு இவங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க. தொட்டோம் கெட்டமா? தொட்டாரா? ஐயோ, நான் மோசம் போயிட்டேனே. எங்க வீட்டு முதலியாரே என்ன மோசம் பண்ணிட்டாரு. ஆட்டக்காரிய தொடர்றதுக்கு கூட அம்மாவாச திதின்னு பாப்பையாரே. இப்படி சேர்த்து இறங்க உமக்கு எப்படி காரணம் மனசு வந்தது? நிதானத்துல இருந்தா இறங்கி இருக்க மாட்டோம். அப்படின்னா ருக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பெக். ஐயோ, கொஞ்சம் ஒண்டுதான் குடிச்சோம், அது கொலை வரைக்கும் போயிடுச்சு. மூணு பேரும் சேர்ந்தே மோட்சத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ண நீங்க பூங்காவனத்தை முதல்ல யார் அடையணுங்கிற ஆசையில செட்டியார நீங்க அடிக்கல, அதனால அவர் குத்துயிரும் கொலையுயிருமா கிடக்கல, குற்றவாளி ஆயிடுவோங்கிற பயத்துல நீங்க ரெண்டு பேரும் பாண்டிச்சேரிய விட்டு ஓடி வரல. செட்டியார வேற கொலை பண்ணிட்டீங்களா? என்னமோ ஏற்கனவே நாங்க நாலஞ்சு கொலை பண்ண மாதிரி இல்ல கேக்குறேன். பூங்காவன கைய செட்டியார் புடிக்க போனாரு. தப்புன்னு சொல்லி தட்டி விட்டோம், தப்புன்னு கீழே விழுந்தார். பொட்டுன்னு செட்டியாரோட உயிர் போயிடுத்து. இந்த குளத்தல் பெருவில் இருக்கானே, எங்களை விட்டுட்டு ஓடிட்டோம். எங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த பூங்காவனம் பாத்திர வியாபாரி உடம்ப சாக்குல கட்டி சமுத்திரத்துல போட்டான். அட பாவி, எல்லாத்துக்கும் காரணம் நீயா? கோயில் வௌவால் குறுக்கறையை குறி வச்ச மாதிரி உடனே இருந்து குழி பறிச்சுக்கிறா பாவி. இனிமேதான் பறிக்க போற. நான் நினைச்சது நடக்கல. என்ன பூஜை புனஸ்காரம் பொழுதெல்லாம் இருந்தவங்கள பாவம் திருட்டுன்னு பலதையும் செய்ய வச்சுட்டேன். இன்னும் என்ன நடக்கணும்? கல்யாணம் உனக்கும் எனக்கும். மேற்கு இப்பதான் புரியுறது, கரையை ஏற்படுத்திட்டு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம்னு பாக்குறியா? ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன்.
ஒழுக்கம் கட்ட உன்ன உறவுக்காரன் ஆய்க்க நான் மாட்டேன். நான் என்ன ஒழுக்கம் கட்டவனா? நீங்க என்ன ஒழுக்க சீலர்களா? உங்க ஒழுக்கத்தை போலீஸ் கிட்ட சொல்ல போறேன். பூங்காவனத்தை அழைச்சிக்கிட்டு போய் செட்டியார போட்ட இடத்த காட்ட போறேன். அப்புறம் கையில விலங்கு, கழுத்துல சுருக்கு, அதுக்கப்புறம் விதவிதமா சேலைகளை கட்டிக்கிட்டு விழாக்களுக்கு போயிட்டு இருந்த நீங்க வெள்ள சேலையை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க போறீங்க. சம்மதம் தானா? எனக்கு விவாகமா, உங்களுக்கு வெள்ள சேலையா? நாளைக்கு வெள்ளிக்கிழமை கடைசி முகூர்த்தம், முடிவு பண்ணிக்குங்க. காசிக்கு போக முடியுது, ராமேஸ்வரத்துக்கு போக முடியுது, ஒரு ஒண்ணுக்கு போக முடியலையே. உத்தியோகமும் தடுக்குது, உடுப்பும் தடுக்குது. சார் சார், நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? டேய் கையிடுறா. ஓ சாரி சார். சார் போகிற போக்க பார்த்தா எனக்கும் கஸ்தூரிக்கும் ஏதோ ஒரு உறவு ஏற்படுற மாதிரி தெரியுது. சப்போஸ் நாங்க ஸ்டேஷனுக்கு வந்தா கல்யாணத்தை நடத்துவீங்களா? என்னென்ன போலீஸ் நினைச்சியா இல்ல புரோகிதர் நினைச்சியா? ஐயோ கடவுளே கடவுளே, உனக்கு என்ன பத்தி தெரியாதா? கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லுவீங்க சார். நான் உங்களை அப்படி நினை கலையங்கிறதுக்குள்ள போயிட்டாரு. ஒருவேளை என் மேல உள்ள அன்புனாலதான் போயிருப்பாரோ? அன்புனாலதான் போயிருப்பாரு. கஸ்தூரிக்கு என் மேல ஒரு இது இருக்கிற மாதிரி அவருக்கு என் மேல ஒரு அது இருக்கு. ஐயரே அடுக்குனது போதும், பொண்ணு அழிச்சிட்டு வர சொல்லுங்க. ஏன் அவசரம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே? Thank you.
தண்ணிக்காக சண்டை போடுங்களா, தர்மம் கரண்ட்டுக்காக சண்டை போடுங்க, கண்ணியம் அதை விட்டுட்டு பொம்பளைக்கா போராடுறீங்க? உங்களை கட்டி வச்சு அடிக்கலாம் பொறுக்கி பசங்களா. என் அயோக்கியன் சொன்னியே, இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா? இந்த உலகமே ஆசைக்கு அடிமையானது. பத்தினியா வாழணும் ஆசைப்பட்டியே, இந்நேரம் நான் மட்டும் இங்க வரலனா நீ பாஞ்சாலி ஆயிருப்ப. உன்னை கெடுக்கிறதா என் நோக்கமா இருந்திருந்தா உனக்கு நான் தாலி கட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை நான் எப்பவோ கெடுத்திருக்கலாம். ஏன் இப்பவே இங்கேயே இந்த நிமிஷமே நான் நினைச்சிருந்தா உன்னை கெடுத்திருப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் நீ புரிஞ்சுக்க, நான் விரும்புறதெல்லாம் உன் உடம்பு இல்ல, உன் மனசுதான் கஸ்தூரி. நீ அதை இன்னும் புரிஞ்சுக்கலன்னா ஐ டோன்ட் பாதர். பட் ஒன் திங், உண்மையில இருந்த ஆசையினாலதான் அந்த பெரிய மனுஷன் வாழ்க்கையில களங்க ஏற்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிடு. என் பொண்ணு நான் எங்கன்னு தேடுவேன். ஆமா இப்படித்தானே எடுத்துக்கிட்டு வந்தான். எந்த பக்கம் போயிருப்பான்? இந்நேரம் என் பொண்ணோட கற்பு பறி போயிருக்குமே. கமலடி, கற்பு என்ன கையில போடுற வளையல் மாதிரியா? இந்த பாருமா, விவரமான பொண்ணு, அது ஒண்ணு வித்திர மாட்டான், பாதுகாப்பா இருப்பான், கவலைப்படாத. வாங்க அந்த பக்கமா போய் தேடி பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர் சார், வாங்க வாங்க, தெய்வம் மாதிரி வந்தீங்க. நாயை கூட்டுவாங்க, நாயை கூட்டுவாங்க. டிபார்ட்மெண்ட்ல நாய் அவைலபிள் இல்லைன்னா பூனை கூட்டிட்டு வாங்க, பூனை கூட்டிட்டு வாங்க. பூனையா? ஏ புடலங்கா, காணாம போறது என்ன கருவாடா? கண்ணி பொண்ணியா? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க இன்ஸ்பெக்டர் ஐயா. அந்த நடத்தக்கட்ட கண்ணு எங்க பொண்ணை கடத்திட்டு போயிட்டாய்யா. அவன் மாத்திரமா நடத்தக்கட்டவன். நாங்களும் தான் நடத்த கட்டவங்க. ஆனா திருந்திட்டோமே. கூட தான் திருந்துட்டா, ஆனா கெட்டு பொண்ணு உங்க. ஐயோ என் பொண்ணு கெட்டு போயிட்டாளா? ஐயோ எங்க வாங்க. என்னடி இங்க பண்றாங்க? சத்திரத்துல வச்சுக்கிறீங்களா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுக்கிறீங்களா? பள்ளத்துல வச்சுக்கிறது பெட்டர். பள்ளத்திலயா? மேல ஏறி வரதுக்கு லேட் ஆகுங்கானா ஊர்த்தம் போறதுக்கு இன்னும் 3 அதுக்குள்ள மார்கழி பிறந்துருமே. மார்கழி பிறந்தா என்ன? மார்கழியில மசக்கியானா தாத்தாவுக்கும் தாத்திக்கும் ஆகாது. அடி ஆத்தி, தாத்தியாவது வாத்தியாவது அதனால வளர்றான். அவர் ஒண்ணும் வளரல, உண்மையதான் சொல்றாரு. நான் கூட மார்கழி மாசத்துல தான் மசக்கியானே. அதான் என் பொண்ணுக்கு ஒருத்தனும் மாட்ட மாட்டேங்கிறான். முதல்ல மாட்டிட்டு நிக்கிறவனுக்கு ஒரு வழி சொல்லுங்க. ஆமா, ஐயோ அவனை விலக்கிட்டு வேற கல்யாணம் பண்ணனுங்க. வில்லங்க புடிச்ச பையன் பாருங்க. அலை இல்லாத கடல் இல்ல, குறை இல்லாத மனுஷன் இல்ல. ஏதோ உங்க அதிர்ஷ்டம், எங்க அப்பா உயிரோட வந்துட்டாரு. செத்து போயிருந்தா நீங்கள் தான குற்றவாளியா இருப்பீங்க. குற்றங்கள் குறையினன்னா குற்றவாளிகள் திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அவன் திருந்திட்டான் அப்படின்னா மயப்போ மன்னிப்போ. மந்திரம் சொல்லட்டுமா? மந்திரமா? முகூர்த்த முடியறதுக்கு 1.5 நாடிகளா இருக்குது, அதுக்குள்ள மார்கழி பிறந்துரும். அப்புறம் தாத்தாவுக்கும் தாத்திக்கு ஆகாது. அட, இவரு ஒருத்தர் தாத்தா தீத்தி தோ சொல்லி தொலைய. தாலு தாலு தாலி என் கையில இருக்கு. மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ரெடிமேட குடந்துட்டியா? சமத்துடா கண்ணா, சமத்து புஷ்பா இருக்கா? தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்காயிஸ்வார் வா.